ஹலோ, ரீசெண்டாக நான் பார்க்க போகிறது ஒன் பீஸ் சீரீஸ் தான். அதோட சீரீஸில் உள்ள பார்த்தீங்கன்னா மேங்கா சாப்டர் 1085 தான். இந்த 85 சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸே இருக்குன்னு சொல்லலாம். நான் நான் திரும்பி அதை மறந்து ட்விஸ்ட் அப்படின்ற வார்த்தையை தமிழில் யூஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட் சாப்டர்லையும் யூஸ் பண்ணிப்பேன், பட் இந்த டைம் இந்த டைம்லையும் யூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா நான் சத்தியமாக எதிர்பார்க்கல புதுசாக வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு அனிமேடிவிக்கி. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 1085. இந்த சாப்டரோட நேம் டெத் ஆஃப் நெஃபிட்டாரி கோபா. ஸோ கோபாவோட டெத்து வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் இந்த சாப்டர் தான் அவங்க வந்து செத்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான கோத்துக்காக. சரி, ஓகே, இப்ப கவர் பேஜ்ல நம்ம பிராங்கி வந்து டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு போர்டை வச்சுட்டு இருக்காரு, பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கிராப் மேல உட்காந்துக்கிட்டு அங்க உள்ள டாட்டா எல்லாம் வாழுங்க அப்படின்ற மாதிரி கடல் காமிச்சிட்டு இருக்காரு. சோ இது வந்து ஒரு ஃபேன் மேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது பாத்தீங்கன்னா போர் ஸ்டேடிங் ஆச்சு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பட் இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல. மீறி போய் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றேன். சரி, ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்ல உள்ள கண்டினியூஸ் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பேங்கியா கேஷ்ல ஃபேண்டம் ரூம் இருக்கு. அந்த ஃபேண்டம் ரூம்ல அப்போ கோபுரமே பாக்குறாங்க, மேல யாரும் அந்த சீட்ல உட்காந்துருக்காங்க. அந்த சீட்ல உட்காருக்கு யாருக்குமே தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த சீட்ல உள்ள ஈமு சாமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஈமு சாமா அவங்க தேர்ட் பர்சன்ஸ் மத்த எல்லாருமே மூ எம்யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, மூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நீ கேட்கறதுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது, வேணும்னா நீ கேட்க ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்றேன். அது மட்டும் இல்லாம நீ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வேணா நான் வந்து ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு குரோசரிஸ் அவங்க எல்லாமே அங்கே இருக்காங்க. நம்ம எஃபிட் ஸ்ட்ரைட்டாவே கேட்டது, நீ யாரு உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஈமுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஈமுவா இந்த நேம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஆக்சுவலி என்னால நம்ப முடியல, இது வந்து கோஇன்சிடென்ஸா என்னன்னு நம்ப முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள 20 கிங் இருந்தாங்கல்ல, அந்த 20 கிங்ல ஈமுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிங் தான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈமு வந்து அது வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ டீயுமே பாத்தீங்கன்னா உனக்கு வந்து தேவையில்லாத விஷயம், ஏன்னா டீன்றது இப்போ வந்து முக்கியமே கிடையாது. அந்த டீன்றது பாத்தீங்கன்னா எப்பயோ லாங் கான், எப்பயோ அழிஞ்சு போச்சு, அதை நாங்களே அழிச்சிட்டோம். அந்த டீனால எங்களுக்கு வந்து எரிச்சல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் ரீசென்ட் இயர்ஸ்ல டி வச்சு நிறைய நேம் வந்தாலுமே ஆனா யாருக்குமே அந்த டியோட மீனிங் என்னனே தெரியாது. 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு, அந்த பெரிய தப்பு பண்ணதே குயின் லில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள எல்லாருமே அந்த வாயுட சிகிச்சை பத்தி கண்டுபிடிக்கிறாங்களே, அதுக்கு காரணமே அந்த குயின் லில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பைரட் இல்லாம இப்ப வந்து போன கிளிப்பை தேடிட்டு இருக்காங்களே, அந்த போன கிளிப்பை தேடுறதுக்கு காரணமும் குயின் லில்லி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அந்த குயின் லில்லின்றவங்க யாரு பார்த்தா நெஃபிட்டாரி ஃபேமிலி இருக்காங்களே, ஐ மீன் கிங் கோப்ரா இருக்காருல, கோப்ராவோட ஒரு ஆன்செஸ்டர்னே சொல்லலாம். சோ அவங்க தான் குயின் லில்லி. சோ அவங்களால பெரிய பிரச்சனைனாலதான் இந்த மாதிரி வந்து எல்லாருமே போன கிளிப்பை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காலர்ஸ் அந்த வாய்ட் செஞ்சுரி பத்தி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. குயின் லில்லியை மட்டும் நாங்க சீக்கிரமா கொண்டுட்டோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது, அந்த அவளோட தப்புனாலதான் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் எங்களோட ஒஸ்ட் கேஸ் சினரியோ. அது மட்டும் இல்லாம அவ தான் வந்து போன கிளிப்பை ரிலீஸ் பண்ணா அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈமு சாமா வந்து ரைட்டா கோப்ரா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கீழ உள்ள 5 கோரசிஸ் இருக்காங்கல்ல, அதுல 4 பேர் கண்டுக்கிறாங்க. அந்த காந்தி மாதிரி ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் வந்து ஸ்வார்ட் எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. சோ நம்ம குரோபராவுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈமு சாமா இன்னொருமே மென்ஷன் பண்றாங்க, என்னன்னு பார்த்தா குயின் லில்லியோட லெட்டர் நீ வந்து படிச்சிருக்கணும், படிச்சாதான் நீங்க வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க முடியும். அதோட அந்த அரபாஸ்டா இருக்குல்ல, அரபாஸ்டர்ல குயின் லில்லியோட லெட்டர்ல முழுசா ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கோம். அவ பேர் வந்து நெஃபிட்டர் லில்லின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட உண்மையான நேம் வந்து அந்த லெட்டர் எழுதியிருக்கோம். அந்த லெட்டர்ல அவரோட நேம் என்ன அப்படின்னு போய் சொல்லாம சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோப்ராக்குமே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இந்த இடத்துல குயினை எப்போ அந்த ஈமு சாமாவை பார்த்தேனோ அப்பயே நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து வெளியே விட மாட்டானுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைக்கிறாங்க, ஏன்னா கண்டிப்பா என்னை வெளியிடறதுக்கு சான்ஸே இல்லை. சோ நான் வந்து உங்ககிட்ட போய் சொன்னாலும் என்னை வந்து வெளியிட போறதில்ல, அதுக்கு நான் உண்மையை சொல்லிட்டு நான் வந்து செத்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சரி, இப்ப இதெல்லாம் பேசிடுவோம் பாத்தீங்கன்னா, அதே அந்த ஃபேண்டம் ரூம்ல பாத்தீங்கன்னா சாபோ இருக்காருல்ல, சாபோமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சாபோமே ஷாக்கு, என்னடா எம்டி ட்ரோன்ல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவரோட பேர் வேற என்ன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு இது என்னமோ ரூம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. டைம்ல கிங் கோப்ரா இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா அந்த குயினோட நேம் நெஃபிட்டாரி டி லில்லி அப்படின்னு சொல்றாங்க. சோ டீன் நேம் கேட்டோனே பாத்தீங்கன்னா நம்ம ஈமு சாமாக்கு செம்ம கருப்பாகுது. ஈமு சாமா கிட்ட இருந்து ஒரு பிளாக் ஏரோ மாதிரி வருது, அந்த பிளாக் ஏரோ பாத்தீங்கன்னா கோப்ரா வயித்த கிழிச்சுட்டு போகுது. சோ கிழிச்சுட்டு போனவரும் அந்த சைடு இருந்த சாபோ இருக்காருல, சாபோ வந்து எப்படி அங்க இருந்து ஒரு கிங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபோவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா களத்துக்குள்ள இறங்கிறாரு. சோ 5 கோரோ சைஸ் ஒரு ஈமு சாமா ஆப்போசிட்ல இருந்து சாபோ வந்து நெஃபிட்டாரி டி கோப்ரா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இனிமேல் நெஃபிட்டாரி டினே சொல்லலாம், ஏன்னா இப்ப வந்து புதுசா ஒன்று ரிவீல் பண்ணிக்காங்க. இன்னொரு வில் ஆஃப் தி ஃபேமிலியில நெஃபிட்டாரி ஃபேமிலி மேல ஆல்ரெடி சேர்த்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த நெஃபிட்டாரி ஃபேமிலிக்குல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ஃபேமிலியா இருக்கணும். இன்னொரு விஷயமே சொல்ல போனோம் பாத்தீங்கன்னா, நம்ம அரபஸ்ட் ஆர்க்லயே பாத்துருப்போம், நம்ம லூஃபி க்ரூ வந்து மெயின் லேண்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அலபார்னா இருக்குல்ல, மெயின் லேண்ட் அலபார்னு சொல்லுவாங்க, அந்த லேண்டுக்கு போற முன்னாடி ஏகப்பட்ட ருயின்ஸா சொல்லுவாங்க. அப்போ பீவி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது இந்த கண்ட்ரிஸ் ஏகப்பட்ட இடமா இருக்கு, ஆனா எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனது வந்து ஒருவேளை கோரோசை பர்பஸ்ஃபுல்லி
குயின் லில்லியை போட்டு தள்ளுறதுக்காக இனிமேல் வால்ட் செஞ்சுரி பற்றி எதுவுமே லிஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்தமாக வந்து அழிச்சிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் கூட ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் அதே டைம்ல தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போனி கிளிஃபை காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் போனி கிளிஃபை நம்ம வந்து ராபின் லீ ரீட் பண்ண நினைச்சிருந்தாலும் அதுதான் தப்பு. ஃபர்ஸ்ட் போனி கிளிஃபை காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ, சாப்பர், லூஃபி இவங்க தான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோரோ என்ன சொல்லுவார்னா, என்னமோ இதை யாரோ வெட்டிட்டு மறைச்சிருக்காங்களா இல்லை மறைக்கிறதுக்காக கெட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி, இப்போ பிரசன்ட்டுக்கு வரும். பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோரோ சைஸ் எல்லாருமே ஒரு மிருக மாதிரி மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, எல்லாமே பிளாக் ஷோடவா தான் இருக்கு, ஷிலோட்டு மாதிரி தான் இருக்கு. ஆனால் யாருமே என்னென்ன மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண முடியல. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் ப்யூர் பிளாக்காக தான் இருக்கு. அண்டு அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவேக்னிங் ஃபார்ம்ல நின்று இருக்காரு. மேபி அவர் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கலாம். ஆக்சுவலி எல்லாமே டெவில் ஃப்ரூட் தான் இருக்காங்க, பட் ஒரே ஒரு டெவில் ஃப்ரூட் மட்டும் அவேக்னிங்ல நின்றுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லூஃபி கழுத்துல வந்து ஒரு காலர் மாதிரி ஒன்று வந்து பார்த்துருப்போம். லூஃபியோட கியர் ஃபைவ் ஃபார்ம்ல அதே மாதிரி ஃபார்ம்ல தான் இப்போ வந்து நின்று காமிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாபோவே அந்த இடத்துல நின்று இருக்காரு. சாபோவே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் நெஃபிட்டரி கோப்ரா இருக்கிற கோப்ரா போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கோப்ராமே என்ன சொல்றா, நீ வந்து லூஃபியோட பிரதர் தானே, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் பத்தி. அது மட்டும் இல்லாம நான் சொல்றத முக்கியமா கேட்டுக்கோ, நீ வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியா இருந்தாலும் கூட என்னை வந்து நீ காப்பாற்ற வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியா இருக்கலாம், பட் நல்ல நல்ல கிங்டம்ஸ் தான் நான் வந்து நான் நல்லதுதான் பண்ணேன் அப்படின்னு பட் நாங்கள் எந்த இன்னசென்ட்டி அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி லாபோ சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, அதை பேசுறதுலாம் நேரம் இல்லை, உங்களுக்கு எப்படி லூஃபியை தெரியும் அப்படின்னு சொல்லி சாவோ கேட்கிறான். எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தடவை லூஃபி வந்து ஹெல்ப் பண்ணிக்கா, என் கிங்டம் காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது லூஃபியா தான் இருக்கும், நான் லூஃபி மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோரோ சைஸ்ல இருந்து பெரிய மான்ஸ்டர் அட்ராசிட்டி வருது. ஏன்னா மான்ஸ்டர் மாதிரி அந்த ரூம்ல இல்லை, எல்லாருமே மான்ஸ்டரா மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாக்குறதுக்கு ஏதோ பேய் லுக் மாதிரி இருக்கு. அபிஷியல் லுக் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல, பட் எல்லாருமே பேய் மாதிரி இருக்கானுங்க. அப்போ சாபோமே என்ன சொல்றாருன்னா, வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பட் கோப்ரா வந்து இல்லை, நான் வந்து டெட் வெயிட், என்னை கூட்டிட்டு போக அவசியமே கிடையாது, நான் ஆல்ரெடி ஃபைனல் டேஸ்ல தான் இருக்கேன், எனக்கு சித்தாலும் கவலை இல்லை, பட் நான் சொல்ற விஷயத்த மட்டும் கண்டிப்பா நீ வந்து என் வீவி கிட்டையும் லூஃபி கிட்டையும் சொல்லிடு. அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே நேம்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே டி நேம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேருமே டி ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை கேட்கும் போது சாபோக்குமே ஒரு பிளாஷ்பேக் போறாரு. என்னன்னு பார்த்தா சாபோ லூஃபி இவங்க எல்லாருமே சின்ன வயசுல காட்டுக்குள்ள தங்கியிருப்பாங்களா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப சாபோமே கேட்கிறாரு, உங்க ரெண்டு பேருக்குமே மிடில் நேம் டியா இருக்கு, அது எப்படி கோயின்சிடன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் யாரா கண்டுகிட்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஸ்மி என்ன சொல்றாருனா, பேசாம உனக்குமே அந்த டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சா டி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை கேட்டு டி சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பண்ணி பிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் சாபோமே யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இமு சாமன் கிட்ட இருந்து ஒரு ஏரோ வருது. அந்த ஏரோ பாத்தீங்கன்னா நம்ம சாபோவே குத்தி கிழிச்சிருந்து சொல்லலாம். அண்ட் பார்த்தா அது குறைய பாத்தீங்கன்னா கோப்ராவுமே அந்த இடத்துல அடிபட்டுருது. சோ சாபோவுமே லைட்டா வந்து சாகுற மாதிரியா இருக்காரு, பட் ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆகிற டைம்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோப்ராவுமே என்ன சொல்றனா, நீ வந்து காப்பாத்தணும் போன கிளிஃப் அப்படின்னு சொல்றாரு, பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோப்ரா சொல்றது நிறைய இது கேட்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா நீ வந்து போன கிளிஃப காப்பாத்தணும், டான் ஆஃப் தி வேர்ல்டு அந்த பிளாக வந்து நீ வந்து மேல ஏத்தணும், நெஃபிட்டரி டி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா சுத்தி உள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்குல்ல, அந்த மான்ஸ்டர் வந்து பயங்கரமா கத்துது. சோ பயங்கரமா கத்துறதுனால நமக்கு வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது, நமக்கு எதுவும் எதுவுமே காமிக்கல. வந்து அனிமேல எப்படி காமிப்பாங்கன்னா கோப்ரா சொல்லிட்டு இருப்பாரு, பக்கத்துல அந்த மான்ஸ்டர் கத்திக்கிட்டு இருக்கோம், சோ எதுவுமே கேட்காத மாதிரி காமிச்சிருவாங்க. நான் உன்னேதான் நம்பியிருக்கேன், நீ இது வந்து வெளிய உலகத்துக்கு போய் சேர்த்துரு அப்படின்ற மாதிரி கோப்ரா வந்து சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய டைம்ல கோப்ரா கொல்றாங்கல்ல, அந்த கோப்ரா கொன்னதை பாத்தீங்கன்னா நம்ம வேப்புல் பாத்திருப்பாரு. வேப்புல் ட்ரம் கிங்டம் ஐலண்ட்ல இருந்திருப்பாருல, அவர் வந்து பாத்திருப்பாரு. ஆக்சுவலி அவருமே என்ன சொல்றாருனா கோப்ராவை கொன்னுட்டானுங்க, இவ்வளவு பெரிய கிங் அவனே கொன்னுட்டானுங்க, அதுவும் ஃபேண்டம் ரூம்ல. அது மட்டும் இல்லாம பத்தாத குறைக்கு அந்த ஃபேண்டம் ரூம்ல மேல யாரோ இருக்காங்க. இதை மட்டும் நான் பார்த்தேன் தெரிஞ்சு நான் செத்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓவரா சவுண்ட் போட்டாரு. சவுண்ட் போட்ட அப்புறம் யாராங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா கோரோ சைஸ்மே தெரிஞ்சிடும். சோ கோரோ சைஸ்மே வேப்புல கொள்றதுக்கு வந்து ரெடி ஆயிருவாங்க. சோ வேப்புல கொன்னே ஆகும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மீட்டிங் ரூம் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரியும் மீட்டிங் போட்டுருப்பாங்க. அந்த மீட்டிங் ரூம்ல பாத்தீங்கன்னா கிங் கோப்ரா இன்னும் வரவே இல்லை, வேப்புலும் வரவே இல்லை, ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஆள் என்ன சொல்லுவார்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து வார்ல தான் அபாலிஷன் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால அவர் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம இருக்கும். சரி ஓகே, வார்ல வந்து அபாலிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ மிச்சல் இஷ்யூ எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ரோசா கிங்கோ அண்ட் ஃபிஷ்மேன் கிங் இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சு கிங் கோப்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெளியே பாத்தீங்கன்னா ஷிரகோஷியோட பிரதர்ஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஷிரகோஷியை வந்து காப்பாத்திருப்பாங்க. அப்போ ஷிரகோஷி மட்டும் வீவி வந்து பார்க்கவே இல்லையே, வீவி எங்க போனா ஆளே காணோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீவி வந்து டூ லெஃப்ட் சாப்டர் என்ன பண்ணிப்பாங்க, ராப் லூச்சி வந்து வீவி வந்து தனியா கூட்டிட்டு போயிருப்பாங்க. தனியா கூட்டிட்டு போய் வீவியை வந்து கெட்டி போட்டுருக்காங்க. வீவியை கெட்டி போட்டு செம்ம கடுப்பாய் பாங்க, வீவி என்னடா என்னையே கெட்டி போட்டுங்க, எங்க அப்பா யாருன்னு தெரியல, நான் வந்து ஒரு பெரிய பிரின்சஸ் ரா, என்னைய எப்படி கெட்டி போட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா யாரை கெட்டி போட்டாங்கன்னா சிபி ஜீரோ மெம்பர்ஸ். ஆக்சுவலி இவங்க நீங்க என்னிஸ் லாபியில பாத்திருப்பீங்க, ஜாப்ரா கலிஃபா இருக்காங்களா, இவங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிபி நைன் மெம்பர்ஸ் பாத்திருப்பீங்க. ஆனா இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிபி ஜீரோ மெம்பர் என்னிஸ் லாபியில இருந்தாங்களா, அவங்களே தான். சோ இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு உன்னோட பாயிண்ட் வந்து மேலே எடுத்து வைக்காது, அது மட்டும் இல்லாம நீ வந்து இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னை இங்க இருந்து டைப் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் நாள் இன்னும் பெட்டா மாதிரியோ உன்னோட ஐடென்டிட்டியே நான் வந்து மறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீவிக்கு சுத்தமா புரியல. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஷிரகோஷி என்ன ஆச்சு
மறக்காம நீங்க கமெண்ட்ல டைம் ஸ்டாம்ப் போட மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.